இன்றைய தினம் இரண்டாவது நாள் வேலை நிறுத்தம் தமிழகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அண்ணா தொழிற்சங்க பேரவை மற்றும் கூட்டமைப்பு சங்கங்கள் சிஐடி சங்கத்தினுடைய தலைமையிலான கூட்டமைப்பு சங்கம்லாம் இன்னைக்கு நாங்கள் இரண்டாவது நாள் வேலை நிறுத்தத்தை நடத்திட்டு இருக்கிறோம். இன்று மாலை காலை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வந்த போது உயர்நீதிமன்ற நீதி அரசர்கள் ஏன் ஒரு மாத இந்த மாத ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கான நிலுவை ஏன் கொடுக்க முடியாது, நான்கு மாதத்தில் இருக்கக்கூடிய அந்த பணியில் இருக்கக்கூடியவர்களுடைய தீய நிலுவை தொகை மிக சொற்பமான தொகை தான் சொல்றாங்க, அதை ஏன் கொடுக்க முடியாது, நாங்கள் உத்தரவிடுகிறோம் என்ற போது அரசு வழக்கறிஞர் அவர்கள் இல்ல இல்ல எங்களுக்கு ரெண்டு மணி வரை டைம் கொடுங்க, நாங்க ஒரு நல்ல பதில எங்க அரசு கிட்ட கலந்து பேசி வந்து சொல்றோம் சொன்னவங்க இன்றைக்கு வழக்கு தொடங்கின உடனே கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் மூச்சை புடிச்சுக்கிட்டு அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஏஜியை நாங்க பார்க்கவே இல்லைங்க. அரசுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியதுதான், அத்தனை தொழிலாளியும் செத்தாலும் பரவாயில்ல எங்களால ஒண்ணுமே கொடுக்க முடியாது. நாங்க நடுவுல வந்து நீதியரசர் ஐயா அவர்கள் குறுக்கிட்டு 2000 ரூபாய் இடைக்கால நிவாரணம் கொடுக்க சொல்லி கூட சொன்னாங்க, அது கூட கொடுக்கறது எங்ககிட்ட பணம் இல்ல, மொத்தமா எங்ககிட்ட கஜானா காலி, நாங்க வந்து திவாலா வர கண்டிஷன்ல போக்குவரத்து துறை இருக்குதுன்னு சொல்லி அவர் வாதாடி இறுதியாக நீதியரசர் வந்து என்னதான் செய்ய போறீங்கன்னு கேட்கும் போது வர 19ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடைபெறும், அதுல நாங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு முடிவு எடுத்துருவோம் சொல்லி சொன்னதை ஏற்று நீதியரசர் அவர்கள் இந்த பொங்கல் பண்டிகைக்கு வாகனங்களை இயக்க வேண்டும், அதனால தொழிற்சங்க போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்த தொழிற்சங்கங்கள் கொஞ்சம் 19ஆம் தேதி வரலும் இந்த வேலை நிறுத்தத்தை ஒத்தி வைங்க, இதை நிறுத்துங்க, தற்காலிகமா நிறுத்திட்டு நாளைக்கு பணிக்கு செல்ல வேண்டும். போக்குவரத்து